இது உங்களுடைய புது உங்களுடைய சேனல் லைக் இன்ஃபோடெக் சொல்யூஷன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு டேலி இன்ஃபர்மேஷன் பற்றி இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ சில பேர் எனக்கு கமெண்ட்ஸில் A to Z வரைக்கும் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், இது A to Z கம்பெனிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் என்னென்னா, நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியில் எல்லா விஷயமும் அதில் அப்டேட் பண்ணணும். ஸோ முதல் எடுத்தோன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிவிடுவோம், சரியா? ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, MGA கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த MGA சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம கம்பெனி நேமாக எடுத்துக்குவோம். இப்போயும் சொல்கிறேன், டைரக்டரி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கம்பெனி கோட், அதாவது கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ தேவைப்படும் போது நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம MGA சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிவிடுவோம். ரிசர்வ் லைன், மதுரை, ஓகே, தமிழ்நாடு, பின்கோடு 625. ஓகே ஓகே ஓகே, டோன்ட் வரி. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது நான் என்னுடைய நம்பர் நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாரும் நினைக்கிறது ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1/4/2018 to 31/3/2019 வரைக்கும் வரும். ஓகே, 1 இயருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அது ஓகே தான், பட் வந்து இருந்தாலும் இந்த இடத்துல பிகினிங் இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது 1/4/2018 தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டு. ரெண்டாவது, புக் பிகினிங் ஃப்ரம், நீங்கள் இன்றைக்கி செப்டம்பரில் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணலாம். அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை தான் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டேட்டு என்னவோ அதுதான் செட் பண்ண முடியும். பட் இது எஜுகேஷனல் மோடு, எஜுகேஷனல் மோடில் உங்களால் செட் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் வரி, அது வந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு டேலியோடைய ஃபுல் பேக்கேஜ் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எஜுகேஷன் மோட்லேயே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது டேட் மட்டும் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ரியல் டைம் மோடில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ டேலி வேலிட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணா கொடுத்துக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிடுங்க, Ctrl+A சேவ். ஸோ சேவ் கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்தது கேட் வே ஆஃப் டேலி ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா MGA கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ கேட் வே ஆஃப் டேலி, கேட் வே ஆஃப் டேலி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் லெட்ஜரை தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்கு என்னுடைய கம்பெனி நேம் கீழே அண்டரில் வரணும், கேபிட்டலாக வரணும். டோன்ட் வரி, அதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். குரூப்ஸில் போய் க்ரியேட் பண்ணிக்கோங்க. குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் போய் செட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் லெஜர் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். ஓகே, ஸோ MGA கேபிட்டல், கேபிட்டல் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை இன்வென்ட்ரி வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அட்ரஸ் மதுரைன்னு போட்டுக்கோங்க. ஓகே, கண்ட்ரி, பின்கோடு 625014, இந்த இடத்துல செட் பண்ண பண்ணிக்கோங்க. ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க. செக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் பேஇ, ஓகே. ஸோ பேன் அப்படி இல்லைன்னா அது எல்லாமே அதாவது உங்களுக்கு தேவையானது. தேவை என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது தேவையில்லை, என்டர் என்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க், இந்தியன் பேங்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தியன் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கே வராது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். இதில் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணா கொடுத்துக்கோங்க. அடுத்தது IFSC கோடு, அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் நேமு. பேங்க் நேம் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணோம். அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஸோ பேங்க் IFSC கொடுத்தீங்க, அதுக்கு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நேம் காட்டிடும். பிரான்ச் எந்த பிரான்ச்சோ அந்த டீட்டெயிலை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, செட் செக் நம்பர், செக் புக்கு செட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதோடைய நம்பர்ஸ் 1 to 2 எத்தனை நம்பர்ஸ் செக் இருக்கோ அந்த அத்தனை நம்பர் செக்கை இங்கே செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ், பர்ச்சேஸில் 2 பர்ச்சேஸ் இருக்குது, ஒன்று கேஷ்,
அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் க்ரெடிட் பர்ச்சேஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்கன்னா கொடுத்துக்கோங்க, அது நார்மல் ரவுண்டிங் தான். ஏன்னா நம்ம சில்லற கணக்காக நம்ம வாங்கும்போது அது ரவுண்டாக ஒரு ரூபாய் இல்லைன்னா 50 பைசா இருக்கிறதெல்லாம் 1 ரூபான்னு மாறிடும், சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரெடிட் சேல்ஸ். க்ரெடிட் சேல்ஸ் க்ரெடிட் சேல்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட் எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, சேவ் இதுக்கெல்லாம் இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் எஸ்னு கொடுத்துடாதீங்க, தேவையில்லை. ஸோ அடுத்தது வேஜஸ் வேஜஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். இதுக்கு நீங்கள் அஃபெக்டட் கொடுக்கணா கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேணால் அது கம்பெனி பொறுத்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்ட்டு ரெண்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது இபி பில் சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குமார் அண்ட் கோ, இது பார்த்தீங்கன்னா சேலரி க்ரெடிட்டாக நம்மளுடைய சப்ளையர்ஸை இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம், சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது மிஸ்டர் ராஜு என்டர்பிரைஸ் சன்றி டெட்டா. ஓகே, ஸோ செட் பண்ணியாச்சு. இதில் மெயின்டைன் பில் பை பில், அதாவது மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில், உங்களுக்கு மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயிலும் பேங்க் ரெக்கன்சிலேஷன் இப்போ ஒரே தான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இதை வச்சு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய நோட் புக்கு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய பேனாவும் ரெடி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லும் போது ஈஸியாக எழுதிக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் க்ரெடிட் பீரியட், எத்தனை நாளுக்குள்ளே இவங்க பேமெண்ட்டு கொடுப்பாங்க, செக்கு பேமெண்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே செட்டப் பண்ணுறது தான் டிஃபால்ட் க்ரெடிட் பீரியடு. ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு நான் சேல் பண்ணிட்டேன், அவர் திடீர்னு எனக்கு ஒரு 10 நாள் எப்பையும் போல் 10 நாள் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார், அந்த 10 நாள் இங்கே கொடுக்கணும். மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா எல்லாருமே இப்போ பேமெண்ட்டாக அந்தந்த டயத்துலேயே வாங்கிடுறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இதில் நீங்கள் எதுவுமே கொடுக்காமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. என்னடா இது வந்து மெயின்டைன் பில் பை பில் ஆட்டோமேட்டிக்காக வருது, இவன் எந்த இடத்துல சைன் பண்ணான்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன செய்யுங்கன்னா F11ல் போங்க, அதில் மெயின்டைன் பில் வைஸ் டீட்டெயில் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சில பேர் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக கம்பெனி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து எந்த டாக்ஸஸ்னு இல்லாத பட்சத்தில் இன்வென்ட்ரி அந்த மாதிரி பொருட்கள் விற்காமல் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. அவங்க வந்து நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்சோ எஸ்ன்னு கொடுத்துக்கோ வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம், அதுவும் தேவைப்படும். ஸோ ஓகே, ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் வந்து சாரி நான் மாற்றிட்டேன், சேவ் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்பத்தியே. ஓகே, சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதிலேருந்து அப்படி பேக் எடுப்போமா? ஓகே, பேக் போகிறதுக்கு எஸ்கேப் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எஸ்கேப் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலி. ஸோ ஓகே, கேட்வே ஆஃப் டேலி. ஓகே, எனக்கு வந்து இதில் தமிழில் வேணும், இங்கிலீஷில் வேணும், மலையாளம் வேணும், கன்னடம் வேணும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ் தான் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ. என்னோடய அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோலேருந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிட்டான், வேறு எது எதுவுமே இன்னும் பண்ணலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொன்றே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, எடுத்தவனையே டாப் கியரில் போக வேணாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்வென்ட்ரி இன்ஃபோவில் ஸ்டாக் குரூப்ஸ் குரூப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்னிச்சர் எடுத்தோம்னா டேபிள், சேரு, சோஃபா, அது இது எல்லாமே சேர்த்து ஃபர்னிச்சர்னு சொல்லுவீங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்னா டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அண்டு மற்ற எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும். ஸோ அதனால் அதோடைய ஐட்டம்ஸ் அது என்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்கே செட் பண்ணணும். ஸோ கிரியேட் நான் எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஐட்டம், கம்ப்யூட்டர் ஆக்சஸரீஸ். ஓகே, ப்ரைமரியில் தான் கொடுங்க. இது கேன் குவான்டிட்டி சுட் பி குவான்டி சுட் குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம் டு பி ஆடட் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, எஸ்கேப் பண்ணிவிட்டு அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதாவது நான் நம்பர்ஸ் கணக்கில் தான் நான் இங்கே பண்ண போகிறேன்.
ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நான் நம்பர்ஸில் மட்டும்தான் இதை செட் பண்ண போகிறேன், அதனால் நான் நம்பர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மில்லிமீட்டர்ஸ், லிட்டர்ஸ், கிலோகிராம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கேஜி கொடுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், சாரி. ஸோ நான் வந்து நம்பர்ஸ் கொடுத்தேன், சில பேர் வந்து மில்லிமீட்டர்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் வந்து லிட்டர்ஸ் கொடுப்பாங்க. அது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடை அந்த இடத்துல எந்த மாதிரியான ப்ராடக்ட் வருதோ அந்த ரிலேட்டடாக இந்த இடத்துல யூனிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸ்டாக் ஐட்டம்ஸில் முதல் இடத்துல நம்ம பார்க்க போகிறது F12. F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக சொல்கிறேன் மறுபடியும், F12. ஓகே, ஸோ F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே லாஸ்டில் எனபிள் ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இதை எஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எனபிள் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டீடெயில்ஸ் இப்போ தேவையே இல்லை, மேக்ஸிமம் நான் கொடுக்கலாம். ஏன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பண்ணுறதுக்காக, பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லோரும் யோசிப்பீங்க. பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன மாதிரியான ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல, அதுக்கு தான் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, பில் ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத சேல் பண்ண முடியும். அது வந்து மேனுஃபேக்சரிங் ஜெர்னல், அதனால் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நோ கொடுத்துடுங்க. ஸோ முதல் எடுத்தோடனே நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, மானிட்டர், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ், நம்பர்ஸ், ஸ்டாண்டர்டைசேஸ். இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ வெளியே நம்ம சேல் பண்ண போகிறது 5500 ரூபா. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் 2. ஓகே சாரி, அட்வான்ஸ் ஆகிடுச்சா, 4 GB. ஸோ கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் நம்பர்ஸ் அண்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம 2800 சேல் பண்ணுவோம், சேவ் பண்ணிவிடுங்க. எதுக்கு குவான்டிட்டி கீழே கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த், அதாவது லாஸ்ட் இயர் சேல் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கும், பேலன்ஸ் இருக்கிற அந்த மிச்சம் மீதி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ்ட், அதாவது க்ளோசிங் பேலன்ஸு தான் இப்போ இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸை குவான்டிட்டியில் கொடுக்கணும். ஓகே, அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க இப்போ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஓகே, குவான்டிட்டி ரெண்டு கொடுத்துருக்கேன். மூணாவது கேபினட், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் நம்பர்ஸ் அண்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு கேபினட் 950 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா 1200 அது சேல் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் ஸ்டாண்டர்டைசேஸ் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஒரு 8500 ரூபா வச்சுக்குவோம், வெடி வைக்கும்போது 10500 ரூபா. ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து மதர் போர்டு முடிஞ்சு அதுக்கடுத்தது வேறு என்ன இருக்குது, கீபோர்டு அண்ட் மவுஸ். கீபோர்டு கீபோர்டு மவுஸ் காம்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எஸ்ஸு என்டர். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை எட்டு கீபோர்டுக்கு ஒரு 350 தான் கொடுக்குறேன், 3500 தான் கொடுத்துட்டேன்னா 350 400 ரூபா, 450. ஓகே, ஃபினிஷ், முடிஞ்சு. ஸோ முடிச்சாச்சு இது. இப்போ என்ன செய்ய போதேன்னா எஸ்கேப் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டாலிக்கு வந்துடுங்க. ஓகே, முடிஞ்சா. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன செய்ய போதேன்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரின்னு இருக்குது. ஸோ சிங்கிள் என்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், டபுள் என்ட்ரி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா F6, அதாவது நம்ம F6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட்ஸில் போடுறது அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் MGA கேபிட்டல். ஸோ டோட்டலாக நாங்கள் 10 லேக்ஸ். என்டர், சேவ் பண்ணியாச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F4 வந்து
கான்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ், அதுக்கடுத்து இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க்கில் நான் என்ன சேவ் பண்ணேன், ஒரு 5 லட்சத்தை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, மிஸ்டேக் ஆகுது. ஸோ இந்தியன் பேங்க், இந்த இடத்துல கேஷ். ஓகே, கரெக்டாக. ஸோ செட் பண்ணியாச்சு, சேவ் சேவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F9, அதாவது ஸோ F9 பர்ச்சேஸ். நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ளையர் யாரு, மிஸ்டர் குமார் அண்ட் கோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்ளையர். ஓகே, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்னால் அவர்கிட்ட கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து ஒரு 10 வாங்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்துடுச்சா, இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், நம்ம சேல் பண்ணும்போது அது அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரேம் கொடுத்தாச்சு. ஸோ மானிட்டர் ஒரு 10 நம்பர்ஸ் வாங்குறேன். அதையடுத்து கீபோர்ட் மவுஸ் ஒரு 10. அடுத்து கேபினட் ஒரு 10. கேபினட் போட்டாச்சு, கீபோர்ட் மவுஸ் போட்டாச்சு, மானிட்டர் போட்டாச்சு. அடுத்து ரேம் 2 GB அதுவும் போட்டாச்சு. மதர் போர்டு ஒரு 10 நம்பர்ஸு. ஸோ வாங்கியாச்சு. இது வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் தேவைப்படுதுப்பா, அப்போ நான் என்ன செய்கிறது, பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சில பேர் வந்து யோசிப்பீங்க. சில பேர் வந்து ஈஸியாக தெரியும்னு சொல்லுவீங்க. ஸோ ஈஸியாக தெரிஞ்சவங்களுக்கு அது இக்னோர் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், Alt+P அப்படி இல்லைன்னா மேலே பாருங்கள், பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதில் சிங்கிள் கோடு போட்டிருக்கும், சிங்கிள் கோடு போட்டால் ஆல்ட்டு, டபுள் கோடு கீழே போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு அந்த தொழில். ஓகே, ஸோ டபுள் கோடு போட்டுருந்துச்சுன்னா கரெக்டாக. ஓகே, பிரிண்ட்டு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, இந்த மாதிரி இன்வாய்ஸ்னு வந்துடுச்சா. எனக்கு வந்து என்னென்னா, இதில் வந்து எனக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கணும். ஸோ பிரிண்ட் எடுக்க முடியாது இப்போ எடுத்தவனே, அதனால் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ Alt+I கொடுங்க. ப்ரிவ்யூ வந்துடுச்சா, என்டர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதோ வந்துடுச்சு உங்களுக்கு இன்வாய்ஸு. இதானாங்க இன்வாய்ஸு, ஈஸியாக எல்லாரும் செய்கிற விஷயம் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து பில்லை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எங்கே எப்படி பில் பண்ணுறது அப்படின்னு. நம்ம இதுலேயே கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு சைன் போட்டு கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. இதே போல் இன்னொரு காப்பி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஓகே, இது சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, அடுத்தது F8 சேல்ஸு. இப்போ சேல்ஸுனா மிஸ்டர் ராஜு என்டர்பிரைஸ்க்கு நான் விற்கிறேன். ஓகே, சேல்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா ரேமு 10 நம்பர்ஸு. சேல் பண்ணும்போது அது 2800 ஆகிடுச்சா, இதே போல் அதிகம் எல்லாமே அதிகமாகும். மானிட்டர் அதிகமாகிடுச்சா, மானிட்டர். அதுக்கடுத்து மதர் போர்டு 10. இது ஒரு 10. கேபினட் ஒரு 10. சேல் பண்ணியாச்சு. ஓகே, சேல் பண்ணி முடிச்சாச்சு. இதையும் Alt+P கொடுங்க. Alt+P கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்துச்சா. எல்லாத்தையும் டேலி ஈஸி இல்லை, ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர், கஷ்டம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேயா, ஸோ கஷ்டம் இல்லாமல் படிக்கிறதுக்கு என்ன ஐடியாவோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காசை கொடுக்கணும். சரி, ஒரு தொகைக்கு காசை கொடுக்கணும், ஒரு தொகைக்கிட்ட வந்து நான் காசை வாங்கணும். அப்போ தான் நான் வந்து டேர்ன் ஓவர் பண்ணதுக்குண்டான, லாபம் பண்ணதுக்குண்டான டீட்டெயில்ஸை இதை பார்க்க முடியும். ஓகே, அப்போ எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F6 போய் யாருக்கிட்ட நம்ம சேல் பண்ணமோ அவர் நம்மளுக்கு பணம் கொடுக்குறாரு. அப்போ யாரு கொடுப்பாங்க, மிஸ்டர்
ஸோ மிஸ்டர் ராஜு என்டர்பிரைஸ் நம்மளுக்கு பணம் கொடுக்க போகாது. எவ்வளவு? 2045 hundred. ஸோ 2 லட்சத்தி சம்திங் கொடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகைன்ஸ்ட் பில்லை பார்த்தீங்கன்னா பெண்டிங் பில் இருக்கா, அது கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த பெண்டிங் பில் தான் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, பெண்டிங் பில் தான் உங்களுக்கு வந்து மெயினான ரெக்கார்டு. ஸோ பெண்டிங் பில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸோ சேல்ஸோ இன்வாய்ஸ் போட்டோன்னா அதை வந்து காசு பே பண்ணுறதும் காசு ரிசீவ் இது அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸு தான் இந்த பெண்டிங் பில். ஓகே, ரிசீவ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. ஸோ இவருக்கு கணக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா ஆல்ட் பி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஆல்ட்டு ஐ இது சாரி ஆல்ட்டு இசட் கொடுங்க, வந்துடுச்சா? இதை பெருசாகிக்கணும்னா ஆய்க்கலாம், ஒரே இதில் வேணுன்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய இஷ்டம். ஓகே ஓகே. ஸோ எஸ்கேப் பண்ணிவிடுங்க, சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத, ஸோ யாருக்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஐடியா பண்ணியாச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு. அடுத்து யாருக்கு பே பண்ணணும்? இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான். யாருக்கு பே பண்ணணும்? மிஸ்டர் குமார் அன்கோ. அவருக்கு 1,73,000 பாக்கி. சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டாலிக்கு வந்துடுங்க. வந்தவொடனே கீழே ரிப்போர்ட்ஸை பார்க்கணுன்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1 இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது எலபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஓகே கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணனா பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணா பண்ணுங்கள். யார் யாருக்கு கிளாஸஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், பார்ப்போம், பை.